வெல்கம் டு மித்திலா செலேட் கிச்சன். இன்னைக்கு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தண்ணி முதல்ல அப்படி பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மாவு கொஞ்சம் பேசன்ல எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சமா சால்ட் போட்டுக்குவோம், ரொம்ப தேவையில்லை. சும்மா ஒரு டீஸ்பூன் போல சால்ட் போட்டுக்கிறோம். இதுல நம்ம அந்த பாயில்டு வாட்டரை ஊத்தி செய்ய போறோம். இதே போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தேவையானதை ஊத்திக்கலாம். ஆல்ரெடியே ஊத்தாம மாவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்ம தண்ணிய வச்சுக்கலாம், மீதி இருந்தா தண்ணி விட்டுடலாம், பரவாயில்ல. இந்த இடியாப்ப மாவு கடைகள்ல கிடைக்கும், இல்லாட்டி நம்ம பச்சை அரிசி உன்னீரா ரைஸ் இல்லைன்னா பலகார அரிசின்னு பச்சை அரிசி கிடைக்கும். அதுவா ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ட்ரைன் பண்ணிட்டு ஈர துணியில் காய போடணும். ஈர உலர வச்சுட்டு அப்புறமா 1 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி இட்லி பானையில் ஸ்டீமில் வேக வைக்கணும். துணியில் கட்டி அப்படி கட்டி வேக வச்சுட்டு திருப்பி வெயில்ல காய வச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கு, கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி கொஞ்சமா போட்டா போதும், சரியாயிடும். எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தண்ணி கூட இருந்தாலோ இல்ல தண்ணி பத்தலன்னா வெந்நீர் ஊத்தி நம்ம இந்த அளவு பண்ணிக்கிட்டா போதும். இப்ப இது போல சன்னமா சின்ன ஓட்டைகள் உள்ள இது போல இடியாப்பத்துக்கு நல்லா இருக்கும். அது உள்ள எண்ணெய் வேணா தடவிக்கலாம், கொஞ்சம் உள்ள ஒட்டாம இருக்கும்ட்டு. இது போல இட்லி தட்டுல நம்ம இட்லி பானையில அடியில தண்ணி வச்சிட்டு ஒரு தட்டு தான் வைக்கணும், ஒன்னு மேல ஒன்னு வைக்க கூடாது, அது நீராவி கொட்டி அது வீணாயிடும். இட்லி பிளேட்ல வேணும் ஆயில் தடவிக்கலாம். இப்போ ஒரு ஒரு பிளேட்டா தான் நம்ம இட்லி பானையில வேக வைக்கணும். இப்படி தனித்தனியா வரணும்னா இதை தனித்தனியா பண்ணிக்கலாம். இப்ப இட்லி பானையில தண்ணி வச்சு அதுல இப்படி வேகும், ஸ்டீம்ல வேகும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது ரொம்ப 5 மினிட்ஸ்ல வெந்துரும், வெந்துருச்சு. இப்ப நம்ம இது வந்து சின்ன சின்னதா பண்ணிருக்கிறோம். இது ஒரே தட்டில் பண்றதுனால நம்ம இது போல நிறைய வேணாலும் பண்ணலாம். அதனால இப்ப நான் 2வது பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே வச்சிட்டேன். ஒன்று மேல ஒன்று வைக்கும்போது தான் வேர்வை தண்ணி விழும். இப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம வைக்கலாம். இதுக்கு இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு தேங்காய் பால் ஆப்பம் எப்படி பண்றது, நம்ம ஆப்ப பால் பண்ணும்போது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கப்பு தேங்காயில பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு நமக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம், பத்துல என்ன போட்டுக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம இதுல இதை நம்ம டிப் பண்ணி வச்சுக்கோம். இது இனிப்புக்காக. இது பாத்தீங்கன்னா இது ஆப்பம் தேங்காய் பாலோட சாப்பிடலாம், லெமன் இடியாப்பம் பண்ணலாம்,
இந்த வெரி புளி சாதம் பண்ற மாதிரி புளி புளி சாதம் அந்த கரைசல வச்சு நம்ம புளி இடியாப்பம் பண்ணலாம். இடியாப்பம் பாயா அப்படின்னு சாப்பிடலாம். அது குருமா மாதிரி அது மூலம் பண்ணி சாப்பிடலாம். இந்த வெள்ளம் போதுமானதா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் இல்லாம தேங்காயை துருவி போட்டு நெய் சீனி அண்டு ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு அப்படியும் செய்யலாம். இப்போ இது போல் நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஆறுனதும் நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்புறம் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுதான் தேங்காய் பால் இடியாப்பம். இப்போ லெமன் இடியாப்பத்துக்கு தாளிச்சுக்கலாம். இது லெமன் ரைஸ்க்கும் இது போல தான். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த லெமன் நம்ம ரெண்டு லெமன் பொழிஞ்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் கொடுக்குறோம். இப்ப எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன்னு ஒன்னா போடுறோம். எண்ணெய் கொஞ்சம் காய விட்டு ரெட் சில்லி போட்டுக்கிறோம். நான் பச்சை மிளகாயும் போடுறேன், சிவப்பு மிளகாயும் போடுறேன். ஏன்னா இந்த லெமனுக்கு பச்சை மிளகாய் போட்டால் அந்த டேஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது மூணும் இப்போ போட்டுக்கிறோம். இப்போ ஒரு ஒரு துண்டு இஞ்சிய பொடியை நக்கினது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடைசி பெருங்காயம். இதுல சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். அதை கரைச்சி ஒரு கொதி வந்ததுமே நிறுத்திடலாம். நான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல, அதனால நிறுத்திடலாம். இதை நம்ம இப்போ அந்த இடியப்பத்தில் கலந்து வைக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டு நல்லா உதுத்துக்கணும். இது போல ஒரு கரண்டி எடுத்து நம்ம இதை கலந்துடும். இது போல நல்லா கலக்கிங்கன்னா இப்போ நம்ம சர்விங் போலுக்கு மாற்றுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு லெமன் இடியாப்பம். இது தேங்காய் பால் இடியாப்பம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.